அது ஓ, மனைவி பக்கத்துல இருக்கு அதானே? புரிஞ்சது. அப்படிப்பட்டவங்க இங்க வந்துதான் வேலையை கத்துக்கிடுவாங்க அப்படிங்கும் போது அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை வச்சுதான் ட்ரையல் பார்ப்பாங்க சரியா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது, அப்பதான் வாழ முடியும். பிரியாணி செய்யறது எப்படி அப்படின்னு எதுக்குதான் நெட்ட பாப்பாங்க, சமைக்கிறதான பாப்பாங்க. ஓ, நீங்க அப்படி வரல, நான் தான் பத்துக்கோம் பதினஞ்சு பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இருக்கிற துணிய பாதி பாதியாவது துவைச்சு போடுமா, தயவு செய்து உருத்த துணி இல்லமா. நீ ஏதாவது துணிய பாதி பாதி துவக்கும் சரி, இந்த பதிய நீங்க துவங்கி இந்த பதிய நான் துவைக்கிறேன். இப்படிலாம் நடக்கும்டா. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு சரியா, அது மட்டும் இல்ல உன் ட்ரெஸ்ஸ நீதான் பாதுகாக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அப்புறம் கல்யாணம் முடிச்ச புதுசு ஆட குளார்ல மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பியே, எப்படி கரெக்டா சொல்ற? நானும் நினைக்கண்டா, அதான்டா அப்படிதான்டா, எல்லாரும் அப்படிதான்டா. என்ன வாங்கி கொடுக்கல உத்தேசம்? ஃப்ரெண்டு சும்மா பேசிக்கிருக்கேன். மனைவிட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும்னு, நகை வேணும்னு கேட்டுச்சு. ஓ, நகை வாங்கி கேட்டுச்சா? அடே, நகைய பத்தி தெரியாம இப்படி மாட்டிக்கிட்டியடா. நிறைய நகை எடுத்து போட்டாதானே பாக்குறவங்க பெருமையா பேசுவாங்க. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, பெருமையாவா? பாக்குறவங்க பாருங்க, பொண்டாட்டிக்கு எம்புட்டு நகை வாங்கி போட்டிருக்கானு. பொண்டாட்டிய எம்புட்டு நல்லா வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா கொடுமையா, இந்த மாதிரி சொல்லுதுரா? நகை நல்லா வாங்கி போட்டாதான் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கணும்னு அர்த்தமா? அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்களா நமக்கு பெருமையா? அப்ப நான் காசு பணம் இல்லாதவங்கலாம் பொண்டாட்டி என்ன நல்லா பாத்துக்கலையா, அட்டிச்சு கொடுமைப்படுத்துறாங்களா என்ன? அட அது பரவாயில்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை எதுக்கு தெரியுமா? நான் இவ்வளவு வச்சிருக்கேன் அவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு மற்ற பெண்கள் முன்னாடி தான் கெத்தா இருக்கணும், சீன் போடணும் அப்படிங்கறதுக்காக வாங்குவாங்க. ஆனா ஆண்கள் அதுங்களுக்கு தெரியல, ஆண்கள் எதுக்கு நகை வாங்கி கொடுக்கறாங்க தெரியுமா? வீட்டுல காசா போய் வச்சோம்னா அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு காசை ஃபுல்லாக கரைச்சிருவாங்க. ஸோ நகைய வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆத்திர அவசரத்துக்கு அதை நம்ம அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வாங்கி கொடுப்பாங்க. புரிஞ்சுக்க. ஆனா நம்ம அடகு வைக்க போய் கேட்டேன்னு வச்சுக்குவேன், அப்பதான் வரும் சண்டை. அதனால உடையறது நம்ம மண்டை.